சென்னை பட்டாளத்தில் பெய்த மழை காரணமாக ஆஞ்சநேயர் கோயிலின் வளாகத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, இப்ப பட்டாளம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்காங்க. தற்போதைய கள நிலவரம் அங்கே எப்படி இருக்கு? வணக்கம் பூர்ணிமா. தமிழகத்தில் இன்றைய தினம் 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. கிட்டத்தட்ட 2 கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவிலிருந்து கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர்ச்சியாக தற்போது வரை மழையானது விட்டுவிட்டு அவ்வப்போதும் பல்வேறு இடங்களில் மழை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை பட்டாளத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில், பழமை வாய்ந்த கோயிலாக பார்க்கப்படக்கூடிய கோயிலில், நேற்று இரவு முழுவதும் பெய்த மழையின் காரணமாக கோயில் வளாகத்தின் உள்ளேயே வந்துட்டு மழைநீரானது முழங்கால் அளவிற்கு சூழ்ந்திருந்தது. தற்போது அந்த மழைநீர் சற்று மழை வடிந்ததன் காரணமாக தற்போது சற்று குறைந்திருக்கிறது. இருப்பினும் வளாகத்தின் உள்ளேயே தற்போது மழைநீரானது குளம்போல் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக மழை நீடித்திருக்கக்கூடிய நிலையிலும் கோயில் வளாகத்திற்குள்ளே, இந்து சமய அறநிலையத்துறை கோயில் வளாகத்திற்குள்ளே இந்த மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக காலை முதலே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக கோயில் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் அவர்களுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கோயில் வளாகம் முழுவதுமே இந்த தண்ணீரானது சூழ்ந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த கோயில் வளாகம் ஒவ்வொரு மலைக்குமே மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. இருப்பினும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோ அல்லது அரசோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் மழைநீரை அகற்றிவிட்டதாக ஒரு கருத்தை தெரிவித்து வருப்பினும் இதுபோன்று கடவுள் இருக்கக்கூடிய, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை கோவிலிலே இதுபோன்ற ஒரு அவல நிலை நீடித்து வருகிறது. இருப்பினும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமலே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இருந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே விட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழையானதும் தற்போது நீடித்து வருகிறது. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த வடகிழக்கு பருவமழையும் நீடிக்கும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில் இதுபோன்ற பல்வேறு இடங்களில் மழைநீரானது குளம்போல் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. இருப்பினும் இந்த மழைநீரை அகற்றாமல் சென்னை மாநகராட்சி அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது மழை விட்டுவிடாமல் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலேயும் மழை நீடித்திருக்க கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற கோயில் வளாகத்திற்குள் தேங்கியிருக்கும் மழைநீரை உடனடியாக எடுக்க வேண்டும் என பக்தர்கள் அனைவருமே கோரிக்கை வைத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக காலை 6 மணி முதலே இந்த பகுதிக்கு கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் மாலை 5 மணிக்கு மீண்டும் நடையானது திறக்கப்பட இருக்கிறது. இருப்பினும் கோவில் வளாகம் முழுவதும் தற்போது வரை மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. எனவே உடனடியாக மழைநீரை அகற்றம் செய்ய வேண்டும் என பக்தர்கள் அனைவரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பூர்ணிமா. நேரடி தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லிபிகா.